ஒரு ஈஸியான மெத்தட் மூலயமா ஒரு மணி நேரத்துல உங்க நாளையும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் வாங்க அது எப்படின்னு பாக்கலாம் ஸ்டெப் ஒன் உங்க மொபைல் எடுங்க ஸ்டெப் டூ ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணுங்க அவ்வளவுதான் உங்க உங்களாலையும் ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துல ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் இதில் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரெண்டு மணி அதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும் அதே மூணு மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களால் மூவாயிரம் ரூபா ஆன் பண்ணிக்க முடியும் நார்மலா ஒரு நாளைக்கு நீங்க ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால் ஆறாயிரம் ரூபாய் ஈஸியா ஏர்ன் பண்ணிக்க முடியும் கைஸ் இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த டைம்ல வேணா ஒர்க் பண்ணிக்க முடியும் ஈவன் நீங்க நைட் ஒரு மணிக்கு கூட இதுல ஒர்க் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இதுல நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் உங்க நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும் அது போக இது ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் வேலைக்கு போயிட்டு கூட பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அது என்ன ஒர்க்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவா ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்ல இதுல ஈஸியா ஹேண்ட் பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஒர்க் பண்ண போற வெப்சைட்டோட ஓட ரிவியூ பாக்கலாம் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபோர் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே நம்மளால நிறையா விஷயத்தை லேண்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளால ஆன்ட் பண்ணிக்கவும் முடியும் அது என்ன வெப்சைட்னு டாட் காம் இதில் நமக்கு ரிசர்ச் ஒர்க் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி அவங்களுக்கு தேவையான கொஷின்ஸை அப்லோட் பண்ணிடுவாங்க அதுக்கு நம்ம ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இதில் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும் அது என்னங்கிறத இந்த வீடியோவோட இடையில ஆர் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ட்ரிக்கை வச்சு உங்களால் கொஷின்ஸுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஒன்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்ச உடனே அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதற்குண்டான அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும்

தி ஃபியூச்சர் ஆஃப் நாலேஜ் டெலிவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சேம் நான் சொன்ன மாதிரி தான் கம்பெனி சைட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் ஆர் நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் கூட அப்லோட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்னடா இவன் ஒன்றும் பேமெண்ட் ப்ரூஃபே காட்டாமல் இருக்கான் அப்படின்ட்டு இருக்க எங்களுக்கு உங்களுக்கான பேமெண்ட் ப்ரூவை ஷோ பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க அதில் தெல்ல தெளிவாக போட்டிருக்கு பிப்டீன் டாலர்ஸ் டு எயிட்டீன் டாலர்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம பிப்டீன் டாலர்ஸ்னே வச்சா கூட பிப்டீன் டாலர்ஸ் இன்டு எழுபத்தி மூன்று ரூபா எழுபத்தி மூன்று ரூபா எதுக்காக போட சொல்றேன்னா யூஎஸ்டி டாலர்ஸ் இப்ப இருக்க கரண்ட் ரேட் உங்களுக்கு டோட்டலா ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வருது சரி வாங்க வெயிட் பண்ணாம எப்படி சைன் அப் பண்றவங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலர்ல ஒரு டேப் ஒன்று வரும் அதுல அண்ட் வைல்ட் லேனிங் ஜாயின் த டீம் அஸ் ரிசர்ச் அனலிஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழே அப்ளை ஹேர் அப்படின்னு வந்திருக்கும் அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகும் இதுல அந்த வெப்சைட்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா நம்மளால காசு சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி லேனும் பண்ணிக்க முடியும் அதுல ஜாயின் அவர் கம்யூனிட்டின்னு இருக்கும் அதுல உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஐ அம் நாட் ரோபோ அப்படின்ட்டு இருக்கும் அதையும் நீங்க வந்து ஃபில் அப் பண்ணி ஸ்டார்ட் அப்ளிகன்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க சைன் அப் பண்ணியாச்சு இது கம்ப்ளீட் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்கிரீன் காட்டும் இதுல நீங்க கொஸ்டின் கேட்க போறீங்களா இல்ல ரிசல்ட் ரிசர்ச்சரா ஜாயின் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு இருக்கும் நீங்க ரிசர்ச்சரா ஜாயின் பண்ணுங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுலயும் தெள்ள தெளிவா போட்டிருக்கும் ஒரு ஹவருக்கு பதினஞ்சு டாலர் அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா நம்மளுக்கு தருவாங்க அதுக்கப்புறமா கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களோட இமெயில் ஐடி உங்க மொபைல் நம்பர் இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் கரெக்டா வருதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறக்காக தான் இதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிப்பீங்க அது எந்த இடம்னா இந்த இடம் தான் நம்மள ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க உங்களோட நாலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வரி பண்ணிக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 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 ஃபைல் ரெடி பண்ணிக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அத பத்தி இன்ஃபர்மேஷன் என்னவோ அதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது கேட்கும் போது கரெக்டா அப்லோட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நம்மளால ஈஸியா ஜாயின் பண்ணிட முடியும் அதே மாதிரி அவங்க மெயில் பண்றோம் சொல்லுவாங்க மெயில் ஒன் ஆர் டூ ஹார்ஸ் கடிச்சு உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் இப்போ நான் ஜாயின் பண்ண உடனே எனக்கு மெயில் வந்துச்சு ஜஸ்ட் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் இதுல ஆல்மோஸ்ட் நீங்க பினிஷ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே கண்டினியூ நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க டெஸ்ட்னு எல்லாரும் பயந்துக்காதீங்க மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் சொன்ன கேட்கப் போறது இல்ல நீங்க காமனா என்ன யோசிப்பீங்க அவ்வளவுதான் அதைத்தான் கேட்டிருப்பாங்க ஜஸ்ட் தான் அது மட்டும் இல்ல கூட ஒரு ஜென்ரலான சாதாரணமா எல்லா நாளையும் ஆன்சர் பண்ண முடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேப்பாங்க அவ்வளவுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ் அங்க ஷோ பண்ணிருவாங்க இதுக்கப்புறமா அங்க டன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா உங்களோட மெயிலுக்கு நாங்க கான்டாக்ட் பண்றோம்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா உங்களோட மெயிலுக்கு கங்கராச்சுலேஷன் அப்படின்னு வரும் ஆப்டர் நீங்க போய் கூகுள்ல ஆஸ்பண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல இந்த மாதிரி லாக்இன் பேஜ் இருக்கும் சோ அதுல போய் நீங்க லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான கொஷின்ஸ் அப்பியராக வரக்க ஆரம்பிச்சிடும் நீங்க எந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஷினை செலக்ட் பண்ணி நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோட எண்ட்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா குவேராங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு அதுல ஆல்ரெடி இதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாம் சிலது இருக்கும் நீங்க அங்கிருந்து டேட்டாவா கலெக்ட் பண்ணி அப்புறம் கூகுள்லயும் சர்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வர பத்து வெப்சைட்ல போய் ஆன்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிங்க இதை எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் கைஸ் அதுல எங்கெங்க உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணணும்னு தோணுதோ அங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி கரெக்டா நீங்க ஃபைல் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் கரெக்டான நேரத்துல ரீச் ஆயிரும் இது கூட ஒன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் கைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் ப்ரூஃபை இங்கே காட்ட முடியாது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இவங்களோட ப்ரைவசி பாலிசி படி நாம யாருக்கு ஒர்க் பண்றோம் எவ்வளோ மணி ஆன் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஈவன் லாகின் பண்ணி கூட இதில் காட்டக்கூடாது அதனால தான் உங்களுக்கு நான் இதில் ஷோ பண்ணல இப்படி ஒரு அழகான மணி ஆன் கூடிய ஒரு டூலா இந்த வெப்சைட் ஒர்க் பண்ணிட்டு வருது இதை நான் உங்களுக்கு உடனே தெரிவிக்கணும் நினைச்சேன் மறக்காம எல்லாரும் போய் இதுல யூஸ்ஃபுல்லா உங்க டைமையும் சரி உங்க அறிவையும் வளர்த்துக்குங்க இது மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிக்கங்க இங்க வர எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுல நான் கேரண்டி தரேன் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்ல நம்ம சேனல்ல இன்னும் நிறைய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்க